இத கூட்டு எவ்வளவு துண்டு கிடைக்கும்னு கேக்கத்துக்கு போயிருக்கோம். இது சிச்சி அப்படிலாம் இருக்காது. அவளுக்கு பணம் தான் பிரதானம்னா கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சுல்ல, அதைதான் அவ எடுத்துட்டு போயிருக்கணும். அத்தனைய விட்டுட்டு இந்த பத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கான்னா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. ஆமா, அந்த பத்திரத்துல ஒரு சூழ்ச்சி இருக்கு. யோ சுருளி, நீயா? நீ எங்க பண்ற வாய உள்ள? என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க உதவி பண்ணீங்க, அதுக்கு நன்றி கடனா? இந்த குடும்பமானத்தை காப்பாத்துறதுக்கு ஆண்டவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னையா சொல்ற? காசு பணம் வேணா சம்பாதிச்சிடலாங்க, ஆனா அந்தஸ்தம் கௌரவமும் போனா? என்னங்க, என்ன என்னென்னமோ சொல்றீங்க. மோசடி கேஸ்ல கோர்ட்டுப்படி ஏறி இறங்குற குடும்பமா இது? பரம்பரை பரம்பரையா கௌரவமா வாழ்ற உங்களை சந்தி சிரிக்கும்படி யாரோ செஞ்ச பெரிய சதிமா இது. அதுக்கான சூழ்ச்சியும் மர்மமும் இந்த பத்திரத்துல தாமா இருக்கு. இந்த பொண்ணு மட்டும் பத்திரத்தை எடுத்துட்டு வரலன்னு வச்சுக்கங்க, நாளைக்கு போலீஸ் தாமா வந்திருக்கோம். என்னங்க இவர் என்னென்னமா சொல்லிக்கிட்டு இருக்காரு? ஆமாமா, அவர் சொன்னதுமே கேட்ட படப்படப்பு இன்னும் எனக்கு தெரியல. அதனாலதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம வாயடிச்சு போய் நின்னுட்டேன். யோ சுருளி, உன்னை எவ்வளவு வருஷமா எனக்கு தெரியும், நீ பொய் சொல்ல மாட்ட. ஆனா விஷயம் இல்லாம நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கவும் மாட்ட. தயவு செஞ்சு சொல்லு, இந்த பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பொய் இருக்கா? ஐயா, பத்திரத்துல எல்லாம் எந்த பொய்யும் இல்ல, இந்த பத்திரமே பொய்னு சார் சொல்றாரு. என்ன சாரே உட்டா சக்கரபாணி சாரே பொய்னு இந்த சாவித்திரி சொல்லும் போலகுது. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டியும் இதான் சார் உண்மை, இது பொய்யான பத்திரம். இல்ல சார், இது பக்க ஃப்ராட் தயாரிப்பு. சக்கரபாணி இந்த தாய் பத்திரம் ஒரிஜினல் சொன்னாரு. பாய் ஏமாத்தினாரா சக்கரபாணி ஏமாத்தினாரான்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அந்த ஒரிஜினல் பத்திரத்தை மாதிரியா வச்சு தயாரிச்ச டூப்ளிகேட் பத்திரம் இது. சாதாரண ஆள் வேணா ஏமாறலாம், நான் காலம் பூரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே குப்பை கொட்டினவன், என்ன யாரும் ஏமாத்த முடியாது சார். என்னால நம்பவே முடியலையே. நம்பித்தான் சார் ஆகணும், இது கேரளால தயாரிக்கப்பட்டதுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் சார். இதுல இருக்கிற பேரு விலாசம் எல்லாத்துலயுமே குளறுபடி இருக்கு சார். வாழமட்ட சாரை வச்சு ஒரிஜினல் பேரை அடிச்சுட்டு அந்த காலத்து இங்க கொண்டு புது பேரை இதுல சேர்த்திருக்காங்க சார். இந்த மாதிரி வித்தைங்கெல்லாம் என்ன மாதிரி பழைய பெருச்சாளிங்க கண்ணில இருந்து தப்பவே முடியாது சார். பாருங்க, நீங்க வேண்ட பாருங்க. என்னங்க இவர் சொல்றதெல்லாம் நிஜம்தானா? ஆமாமா, சார் என்கிட்ட பூத கண்ணாடி எடுத்து காமிச்சாரு, நானும் அதை பார்த்தேன். அதுல அடிச்சு எழுதிருக்கிறது நல்லா தெரியுதுமா. எங்க ஃப்ரெண்டு அது இதுன்னு வாய்க்கிழிய பேசுனீங்க, அந்த ஆள் என்னடானு இப்படி ஒரு பித்தலாட்டத்தை பண்ணிருக்காரு. நடந்தது என்னமோ உண்மைதாமா, ஆனா சக்கரபாணிக்கு இதுல சம்பந்தம் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. சரியா சொன்னாரு, லொட லொடன்னு மனசு பேசுவார, தவிர இந்த மாதிரி தில்லுமுலாம் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. பாவம், நிச்சயமா சொல்ல முடியும். நடந்த ஒரு சின்ன தப்ப வச்சு ஒட்டுமொத்த பழியும் ஒரே ஆள் மேல போடக்கூடாது. செய்யாத தப்புக்காக ஒருத்தர் மேல மொத்தமா திருட்டு பழி சுமத்தினவர் நீங்க. நீங்களா இப்படி சொல்றீங்க? அப்ப ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதே தப்ப நான் இப்ப நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, நீங்க நான் சொல்றத வச்சு உங்க ஃப்ரெண்ட சந்தேகப்பட வேண்டாம். வேணும்னா சாரே சொல்லுவாரு, அவர்கிட்ட கேட்டு பாருங்க. சார், உங்க பழைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கும் சக்கரபாணிக்கும் என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியாது. ஆனா ரெண்டு ரெண்டும் நாலுங்கிற மாதிரி சில விஷயங்கள் இதுல புதஞ்சு கிடக்கு. இத தாய் பத்திரன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தது யாரு சார்? சக்கரபாணி தான். அப்ப பவர் ஆஃப் அட்டானிய கொடுத்தது யாரு? அதுவும் அதே சக்கரபாணி தான். எதுக்காக அந்த ரெண்டையும் தந்தாருன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இட்ஸ் வெரி சிம்பிள், சொல்றேன். ஒரு குவைத் பாய் கிட்ட இருந்து இந்த லேண்ட் எனக்கு வாங்கி தரதா சக்கரபாணி சொன்னாரு. அதுக்கு அத்தாட்சியா 20 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன், அதையும் அவர் வாங்கிக்கிட்டாரு. திடீர்னு அந்த குவைத் பாய் தான் ஊருக்கு போகணுன்ற ஒரே காரணத்துக்காக, வேலையை சீக்கிரமா முடிச்சு டாக்குமெண்டேஷன் சீக்கிரம் முடிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக சக்கரபாணி பேர்ல ஒரு பவர் ஆஃப் அட்டானி எழுதி கொடுத்துட்டு அவரும் ஊருக்கு போயிட்டாரு. குவைத் பாய்
அப்படின்னா குவைத் பாயில சக்கரப்பாணியை ஏமாத்திருக்கணும். சரி அப்படியே வச்சுக்குவோம். அந்த பவர் ஆஃப் அட்டானிய ஏன் உங்க சக்கரப்பாணி டூப்ளிகேட்டா பண்ணணும்? என்னையா சொல்ற? யோ பவர் ஆஃப் அட்டானி போலியா? யோ இது சக்கரப்பாணியோட கையெழுத்தியா? அதுல இருக்கிற குவைத் பாய் கையெழுத்தே டூப்ளிகேட். அதுல இருக்கிற ஆபீஸ் ரப்பர் ஸ்டாம்பும் டூப்ளிகேட். அவ்வளவு ஏன் சார்? இந்த ஸ்டாம்ப் பேப்பரே டூப்ளிகேட் தான் சார். இத்தனை வருஷமா ஃபீல்ட்ல இருக்கேன். நம்ம மாவட்டத்துக்குன்னு கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்கிற சீரியல் நம்பர்லாம் எனக்கு அத்துப்படி. இப்படி ஒரு நம்பரு தமிழ்நாட்டிலே கிடையாது சார். தலையே சுத்துதியா? இந்த பொண்ணு சாவித்திரி வந்து இந்த பத்திரத்தை காட்டி இதுல ஏதாவது வில்லங்க இருக்கா பாருன்னு கேட்டுச்சு. நானும் வாங்கி பார்த்தேன். எனக்கு அப்படியே தலையை சுத்திடுச்சு. எனக்கு அப்படியே படப்படன்னு வருதுங்க. அந்த சக்கரபாணிக்கு தான் நீங்க கமிஷன் கொடுப்பீங்களே, அப்புறம் எதுக்கு அந்த ஆள் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணணும்? தப்பான வழியில போயாவது லட்ச லட்சமா சம்பாதிக்கணுங்கிற பேராசைதான் இதுக்கெல்லாம் காரணம். அதுதான் எப்படி? ஏமா எனக்கு புரியறது உங்களுக்கு புரியலையா? எப்படியோ யாரையோ ஏமாத்தி அந்த குவிக் பாய் இடத்தோட பத்திரத்தை காப்பி அடிச்சு அந்த சக்கரபாணி ஒரு போலி பத்திரத்தை ரெடி பண்ணி நம்ம ஐயா கிட்ட காமிச்சிருக்காரு. அதனால நம்ம ஐயாவும் 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. அது வந்து அந்த குவிக் பாய் கிட்ட சேர்ந்துருக்கோன்னு இவர் நம்பியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பரை காமிச்சு அந்த பாய் மீதி காசு கேட்கிறாருன்னு நம்ம ஐயா கிட்ட பணம் கேட்டிருக்காரு. அதான் நம்ம ஐயாவும் காலையில 35 லட்சத்துக்கு செக் எழுத போயிட்டாரு. அதான் நீ தடுத்து நிறுத்திட்டியே. அதான், இல்லைன்னா இந்நேரம் அந்த பணத்தையும் அந்த சக்கரபாணி ஏப்பா விட்டுருப்பாரு. ஐயா இவன் சொல்றபடியே வச்சுக்குவோம். இவர் எப்படியும் பிரீத்தி பேருக்கு இந்த நிலத்தை எழுதுறதுக்கு உங்க ஆபீஸுக்கு தானே வந்திருப்பாரு. அப்ப இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சிடும்ல? தெரியுமா? ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு அந்த ஆளு வரவே மாட்டான். அவன் ஊரை விட்டே ஓடி இருப்பாமா. அப்போ நம்ம ஐயாவோட 50 லட்சமா அம்பவா? அது மட்டும்னாலும் பரவாயில்லையம்மா. அதுக்கு அடுத்த நிமிஷமே ஐயா மேல புகார் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் போலீஸ் தான் வந்து நிற்கும். ஐயோ நல்ல வேலையா, எங்க மான மரியாதையை காப்பாத்தினீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி இந்த பொண்ணுக்கு சொல்லுங்கம்மா. எப்படியாவது அந்த 20 லட்சத்தை வாங்குற வழிய பாருங்கம்மா, அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரிங்க. அப்ப நான் வரட்டுங்களா? ரொம்ப நன்றிங்க. அந்த சக்கரமணி எவ்வளவு நல்ல மனுஷன் நினைச்சிட்டு இருந்த, கட்சியில பார்த்தா இவ்வளவு பெரிய ஃப்ராடு போட்டண்டியா இருக்கிறான். நல்ல வேலை நம்ம சாவித்திரிக்கனு கரெக்டான டைம்ல காப்பாத்திச்சு, இல்லைன்னா நம்ம ஐயா அந்த ஆள் கிளையாம வந்து போயிருக்கும். என்னங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? மா பணம் போனா போட்டுமா, மேற்கொண்டு எந்த வில்லங்கமும் இல்லாம தப்பிக்கிற வழிய பாக்கணும். உங்க பேரை சொல்லி என்னெல்லாம் ஃப்ராடு பண்ணிருக்காரு பாருங்க ஐயா. என்னங்க எங்க போறீங்க? அந்த சக்கரபாணிய பாக்க. இப்ப அவரை பார்த்து என்ன கேட்க போறீங்க? தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க. கேட்க போறல, கொடுக்க போறேன். ஆனா கொடுக்க போறேன்னு சொன்னதான் ஞாபகம் வந்தது. ஒரு வசி என்ன உரிமை இருக்கு? பொதுவா பார்த்தா நீ சொல்றதுல நியாயம் இருக்குமா? 50 லட்சமும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அவமானப்படணும்னா யார்தான் சகிச்சுப்பா? நீயே சொல்லு. நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கிற ஆளை போய் சமய சந்தர்ப்பம் கூட பார்க்காம என்னமோ நல்லவர் வல்லவர்னு அவர்கிட்ட போய் பேசினா, அதனால அவர் கோபத்துல போட்டு அடிச்சிட்டாரு. மா அதுக்காக உடனே கை நீட்டி அடிச்சிடறதா? நம்ம ஐயா பொம்பளைங்களை இலக்காரமா நினைக்கிறாரா என்ன, இல்ல வேலைக்காரங்களை அடிமையா பாக்குறாரா என்ன? நீ கேக்குறதெல்லாம் நியாயமா இருக்கலாமா?
அவர் சார்பா நான் வேணா ஊர்வசிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னமா இது, நான் உங்ககிட்ட உரிமையோட பேசினேன், நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்டுப்பேன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இத பாரு, இனிமேலாவது சக்கரபாணிக்கு சாதகமா பேச வேண்டாம்னு அவகிட்ட கொஞ்சம் சொல்லி வை. என்ன பண்றது, நம்ம ஊர்வசி அக்காக்கு ரெண்டு பக்கமும் விசுவாசமா இருக்க வேண்டிய வேலை, அப்படிதானே ஊர்வசி? என்ன சாவித்ரி, நீ பறிஞ்சு பேசுறியா இல்ல போட்டு கொடுக்கறியா? அதெல்லாம் உன் வேலைதான் ஊர்வசி. நானும் பாத்துதாங்கிறேன், நீ புள்ளையும் நல்லா கிள்ளி விடுற, தொட்டிலையும் நல்லா ஆட்டி விடுற, அதெல்லாம் உனக்கு கை வந்த கலையாச்சே. என்னால அந்த மாதிரி ரெட்ட வேஷம்லாம் போட முடியாது. நீ சக்கரபாணியோட ஆள் தானே தெரிஞ்சிருந்தோ, ஐயா உன் அடிச்சதுல எனக்கு சந்தோஷம் இல்ல, வருத்தமா தான் இருந்துச்சு. நீ அதை நம்ப போறது இல்லன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை பத்திலாம் எனக்கு ஒண்ணு கவலை இல்ல. என் மனசுல பட்டுதான் நான் சொன்னேன். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த டூப்ளிகேட் பாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி லட்ச லட்சமா கொள்ளடிக்கிற பிளான்ல உன்னோட கமிஷன் எவ்வளவு? உனக்கு இப்ப என் கமிஷன் என்னன்னு தெரியும், அவ்வளவுதானே? சக்கரபாணிக்கு போன் போட்டு கொடுக்கறேன், கேடுங்க. இந்த டிராமாலாம் என்கிட்ட வேணாம். உன் கண்ணு போன் பக்கம் போனத நான் அப்பவே பார்த்துட்டேன். நம்ம செல்வநாயக ஐயா உண்மையெல்லாம் தெரிஞ்சு வேகமா அங்க வந்துகிட்டு இருக்காருன்னு சக்கரபாணி கிட்ட தகவல் சொல்ல போறேன். உள்ள வந்து கிச்சன்ல காமி, வா போலாம். என்ன ஊர்வசி, போன் போலியா? எப்படி போவோம்? பிரீத்தி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய்க்குதுல, அதான் இன்னும் வரலையே, எப்ப வரும்னு கேக்கிறதுக்கு போன் பண்ண. பிரீத்தி அக்கா வீட்டுக்கு வந்துருவாங்க, சமையல் கட்டுல நிறைய வேலை இருக்குமா, வா மாவு பேசணும். நீங்க கில்லாடின்னு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய கில்லாடின்னு எனக்கு தெரியாம போச்சு. எனக்கு தான் பிரீத்தி ஒர்க் அவுட் ஆயிருச்சுல. சரி, நீங்க அந்த 20 லட்சம் ரூபாயோட ஒதுங்கிடுவீங்கன்னு நினைச்சா? அது எப்படிடா, என்னதான் அப்பனும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறையா இருக்கேடா. வேண்டாம், பிசினஸ்ல முடிஞ்ச வரைக்கும் சுருட்டிட்டு ஓடுவோம். டேட், ஒன்னு சொல்றேன், உங்க ஸ்பீடுக்கு என்னால வர முடியாது. அந்த டூப்ளிகேட் பத்திரத்தையும் அந்த பயோட லேண்டையும் காமிச்சு மிச்சம் 30 லட்சம் ரூபாய் சுருட்டிட்டீங்களே டேட். இன்னும் கைக்கு வரலையாடா, அது மட்டும் வந்திருந்தா இந்த தண்ணி பார்ட்டி இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கோம். ஃப்ளைட்டை பிடிச்ச மெட்ராஸ் பெங்களூர்னு ஸ்டார் ஹோட்டலில் தூள் கிளப்பிட்டு இருக்க மாட்டோம். அந்த சனியை முடிச்ச அந்த தெத்துப்புல்லு சாவித்ரி அவ கெடுத்துட்டாடா எல்லாத்தையும். அதான் காலையில் ராகு காலத்தில் வர சொல்லியிருக்காருல என் அருமை மாமனார். டேட், ஒன்று சொல்லட்டுமா, என் மாமனார் ரொம்ப நல்லவர், சொன்னால் சொன்னது தான். அன்னைக்கு பாருங்கள், 20 லட்சத்தை தூக்கி கொடுத்தாரு. நாளைக்கு பாருங்க, 35 லட்சத்தையும் தூக்கி கொடுக்குறாரு. டோட்டலா 55 லட்சம், சொல்ல போனா 1.5 கோடிக்கு மேல. டேய், தப்பா சொல்றியடா, பண விஷயத்துல எப்பவுமே இப்படி கணக்கு பண்ணக்கூடாது. எப்போ 50 லட்சத்துக்கு மேல போயிடுச்சோ அப்புறம் 1.25 கோடின்னு கேவலமா சொல்லிட்டு இருக்க கூடாது. 1 கோடிக்கு 45 லட்சம் கம்மி அப்படி சொல்லணும். ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சின்ன ஊர்ல, அதுவும் 1995 55 லட்சம்லாம் சாதாரண விஷயமே இல்லை தெரியுமா? இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். நம்ம மட்டும் இதை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு வைங்களேன். ஒரு 10-15 அரௌண்ட் 2010 நம்மகிட்ட 10 கோடி ரூபாய் இருக்கும் டார். ஹஹஹஹ
மொத்தத்துல நம்ம கோடி கோடியா சம்பாதிக்க போறோம், உன்னோட உட்பி மாமனார் தெருக்கோடியில நிக்க போறான்னு சொல்ற. அதையும் பாத்துடலாண்டா. யாரு இவர்? எங்கயோ பாத்துருக்கா. ஓ சாரி மிஸ்டர் செல்வநாயகம், எப்ப வந்தீங்க? வாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் தலையில மிளகா அரைச்ச கதை பேசும்போதே வந்துட்டேன். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, ஆனா நீங்க எதை பேசினாலும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கிறது வரைக்கும் எனக்கு தெளிவா புரியுது. பொதுவா தண்ணி போட்டா நம்ம ஜோக் அடிக்கிறது வழக்கம் தானே, அது மாதிரி நான் அவங்ககிட்ட ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது நாங்க அப்படி உளறிக்கிட்டு இருந்தோம், நீங்க அத தப்பா. இப்பதாண்டா அப்பனும் புள்ளியும் சேர்ந்து ஒன்னா வளர்றீங்க. செல்வநாயகம் சார், என்ன அப்பா புள்ள? இவரு இவரு யாருன்னு தெரியாது. அன்னைக்கு பார்ட்டில மீட் பண்ணல, அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஜஸ்ட் ஒன் மீட்டிங் தான். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். எஸ் எஸ் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் ஒன்லி. ஒரு மீட்டிங்லயே ஒன்னா அப்பான்னு கூப்பிட்டான்னா, இன்னும் நாலஞ்சு மீட்டிங் போச்சுன்னா மாமா மச்சான்னு கூப்பிடுவானா? ஏண்டா என் வயசுல பாதி கூட இல்லாம இருந்து என் கண்ணிலே விரல விட்டு ஆட்டியாடா ராஸ்கல். செல்வநாயகம், என்ன திமிர் இருந்தா ஏன் முன்னாலேயே நீ கை நட்டி அவனை அடிப்ப? நான் என்ன நீ பெத்த பிள்ளைய அடிச்சேன்? ஏதோ நீ மீட் பண்ண ஒரு ஃப்ரெண்ட தானே அடிச்சேன், அதுக்கே உனக்கு இவ்வளவு ஆத்திரம் வருது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு ஆத்திரம் எல்லாம் ஒண்ணு வரல. அவன் யாரோ நான் யாரோ? ஏய் குடிகார போயில குடிச்சது போற, எழுந்து வெளியே போயிட்டே இருப்போ. ஆமா மிஸ்டர் மத த கோபால். ஹலோ, எழுந்துரு எழுந்துரு. என்ன சொல்றீங்க? வெளியே போயிட்டாரு. விடுங்க, இங்க பார். வந்தோமா ஒரு வாய் குடிச்சோமா அப்புறம் இருக்க கூடாது, போய்கிட்டே இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? இத பார் சார், இங்க வருவாரு, அவர் பாட்டு குடிப்பாரு, அப்புறம் போயிட்டே இருப்பாரு. அது மாதிரி நீயும் போகணும், ஜென்டில்மேனா நடந்துக்கப்போ. இந்த பார், நாங்க ரெண்டு பேரும் பிசினஸ் பேச போறோம், பெரியவங்க பிசினஸ் பேச போறோம். நான் ஒரு ஒரு கோடி பெருமானம் உள்ள ப்ராப்பர்ட்டிய மிஸ்டர் செல்வநாயகத்துக்கு நான் பிசினஸ் முடிச்சு தரப்போறேன். அதாவது அரை கோடிக்கு முடிச்சு தரப்போறேன். முக்கா கோடி ப்ராப்பர்ட்டி அரை கோடிக்கு முடிச்சு தரப்போறேன். என்ன என்ன சொல்றீங்க? எனக்காக நீயே கஷ்டப்படணும். வேற எவனுக்காவது ஏமாந்தவன் இருப்பான்ல, அவனுக்கு முக்கா கோடிக்கு வித்துக்க. இந்த பார், நான் கொடுத்த 20 லட்சத்தை மரியாதையா திருப்பி கொடு. 20 லட்சமா திருப்பி கொடுக்கறதா? எனக்கு தெரியா நீ திருப்பி கொடுக்க மாட்டேன்னு. அதுக்காக நான் விட்டுருவேனா? வட்டியும் முதலமா வாங்காம இங்க இருந்து போக மாட்டேன்டா. என்ன மிஸ்டர் செல்வநாயகம், மரியாதை குறையுது? ஏய், உனக்கு நான் கொடுக்கற இந்த மரியாதை அதிகம்டா. ஹலோ, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எங்க அப்பா இதுக்கு மேல இன்சல்ட் பண்ணாதீங்க.